ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம வெட்டி வேற அறுவடை பண்ண போறோம் ஒரு க்ரோ பேக்ல நான் வளத்தி வச்சிருக்கேன் 12x12 க்ரோ பேக்ல இருக்கு அந்த வெட்டி வேற நம்ம அறுவடை பண்ணலாம் அதோட வேர் தாங்க வெட்டி வேர்னு சொல்வாங்க மேல வந்து பாத்தீங்கன்னா லெமன் கிராஸ் பில்லு அந்த மாதிரி தான் வளர்ந்திருக்கும் அத வந்து நம்ம கட் பண்ணிட்டு அப்புறம் மேல உள்ளத தனித்தனியா எடுத்து பாட்ல வெச்சோம்னா ரொம்ப நல்லா அதே மாதிரி மறுபடியும் க்ரோத் ஆயிக்கும் நம்ம அறுவடை பண்ணிட்டு மறுபடியும் அதை விதையோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அந்த நாத்து எடுத்து ஊன்னாலே போதும் சோ அறுவடை பண்ணி அதுல எவ்வளவு வெட்டி வேர் இருக்கு நமக்கு எவ்வளவு வெட்டி வேர் கிடைக்குது அப்படினு சொல்லி பார்க்கலாம் அதை பிரசர்வ் பண்ணி வெச்சி நம்ம வாட்டர்ல போட்டு பாயில் பண்ணி குடிக்கிறதோ இல்ல தண்ணியில போட்டு ஊற வெச்சி நம்ம எடுத்து குடிக்கிறதோ குடிச்சோம்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அதுல நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கு அந்த வெட்டி வேர் அறுவடை பண்ணி எவ்வளவு வேர் கிடைக்குது நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதான் நம்மளோட வெட்டி வேர் செடி இப்போ மேல உள்ளதெல்லாம் கட் பண்ணிட்டு கீழ தான் நமக்கு வேர் இருக்கும் இப்போ நம்ம அத தான் எடுக்க போறோம் மேல இருக்கறத நம்ம கட் பண்ணிரலாம் இந்த பில்ல எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பொக போடுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கொசு எல்லாம் வராது ரொம்ப மணமா இருக்கும் இப்போ நம்ம மேல உள்ள பில்ல எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு நமக்கு வந்து வெட்டி வேர்ல எதுமே வேஸ்ட் கிடையாது ஏனா இந்த பில்லும் நமக்கு யூஸ் தான் இது நம்ம வந்து காய் வச்சி எடுத்து வச்சிட்டோம்னா எப்ப பொக போடுறதனால யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது இதுவும் வேஸ்ட் இல்ல இது வந்து நம்ம எடுத்து ஒண்ணொண்ணா நட்டு வெச்சிரலாம் அடுத்து இங்க தான் நமக்கு வேர் இருக்கு அதனால எதுமே வேஸ்ட் கிடையாது இப்போ நம்ம இந்த க்ரோ பேக் வந்து கீழ கமுத்தி எடுத்துறலாம் இது நம்ம வீட்ல செய்யறதனால க்ரோ பேக்ல வளர்த்தி இருக்கேன் காட்லினா ரெண்டு விதமா வெள்ளாம பண்ணுவாங்க எப்படினு பாத்தீங்கன்னா அப்படியே நிலத்துல வெச்சிருவாங்க இன்னொரு விதம் சாக்கு பையில போட்டு வைப்பாங்க நிலத்துல வைக்கிறது வந்து டிராக்டர் விட்டு எடுப்பாங்க சாக்கு பையில போட்டு வைக்கிறது தான் பெஸ்ட் மெத்தட் ஏனா அவங்களுக்கு செலவும் கம்மி வேர் வந்து ரொம்ப மாட்டிக்கிச்சு யாருமே இந்த க்ரோ பேக்ல வைக்காதீங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் க்ரோ பேக் வந்து வேஸ்ட் ஆயிடும் கோணி பை இந்த அரிசி சாக்கு சொல்வாங்க இல்லீங்களா அந்த மாதிரி அரிசி சாக்குல இத செய்ங்க ஏனா கட் பண்ணி நம்ம தூக்கி போடலாம் வேற மட்டும் நம்ம பிரசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் 10 நிமிஷமா நான் இது கூட போராடி இப்போதான் அதை எடுத்துர்க்கேன் இப்போ நான் கமுத்தி எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு வேற இதான் நம்ம வெட்டி வேர் ஃபுல்லாவே வேர் இருக்கு பாத்தீங்களா தெரியும் நல்ல growth ஆயிருக்கு உள்ள நான் வெச்சி ஒரு 8 मंथ्स கிட்ட இருக்கும் நல்ல growth ஆயிருக்கு இப்போ நம்ம இந்த வேர் வந்து தனியா எடுக்கணும் இப்போ நம்ம எடுக்கலாம் இந்த மாதிரி மண்ணெல்லாம் தட்டி விட்டறலாம் மணமா இருக்கு வெட்டி வேரோட வாசம் நல்லாவே வெளிய வருது நமக்கு வேர் வந்து ரொம்ப மணமா இருக்கு இது நம்ம வந்து பிரசர்வ் பண்ணி வெச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வீட்ல ஒரு தொட்டில நம்ம போட்டோம்னாலே போதும் ஒரு வருஷத்துக்கே நமக்கு வேர் கிடைக்கும் எல்லா இதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இத நான் அலசிட்டு காட்றேன் இப்போ வந்து நான் நல்லா அலசி எடுத்துட்டேன் தண்ணியில இந்த வெட்டி வேர் வந்து நம்ம தனியா பிரசர்வ் பண்ணி வெச்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்ல மணமா இருக்கு எல்லாருமே நம்ம வீட்ல ஒரு ஒரு தொட்டில எடுத்து வெச்சோம்னாலே நமக்கு வருஷத்துக்கே போதும் இந்த வெட்டி வேர் இதுவே இவ்ளோ இருக்கு கடையில போய் கேட்டோம்னா கிராம் கணக்குல தான் கொடுப்பான் அதுமே ரொம்ப விலை அதிகமா சொல்வாங்க இதே மாதிரி எல்லாருமே உங்கங்க வீட்ல வெட்டி வேர் செடி போட்டு எடுத்து பாருங்க எங்க வெட்டி வேர் கிடைச்சாலுமே மிஸ் பண்ணிராதீங்க வாங்கிட்டு வந்து ஒரு சாக்கு பை இல்லாட்டி அரிசி பை அந்த மாதிரி அரிசி சாக்கு இருக்கீங்களா அதுல நீங்க போட்டு வெச்சு பாருங்க ரொம்ப நல்லா வளரும் வெட்டி வேர் மண்ணல்ல இருந்து ஃபுல்லாவே எடுத்து நல்லா அலசிட்டு காய வச்சி எடுத்து வச்சிருக்கு நமக்கு இவ்ளோ வெட்டி வேர் கிடைச்சது கண்டிப்பா நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் யாராவது புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை